योनि भूतानि सर्वाणि चिपधारय अहम दुष्कृत्य जगत प्रभव प्रलयस्त सर्वाणि भूतानि योनि उपधारय சர்வாணி பூதானின்னு அர்த்தம். இப்ப இந்த பிரபஞ்சத்துல இந்த பிரம்மாண்டத்துல அந்தர்கதமா சேதனா சேதனங்களுடைய கேத்திர கேத்திரக்கு கூடிய சம்யோகத்தினால உண்டாயிருக்கக்கூடியதானே ஆல் கிரியேட்டட் பீயிங், அதான் சர்வாணி பூதானி. சர்வாணி பூதானி ஏதத்யோனி, ஏதத்த வேதத்துக்கு முன் ரெண்டு ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்ட அபரா பிரகிருதி பரா பிரகிருதினு சொல்லக்கூடிய பூமி ஆபஹா அனர்ஹா வாயு கப்னு சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் புத்தி அகங்காரா பிரகிருத்தின்னு மனசுன்னு சொல்லப்பட்ட இப்படி இந்திரியங்களும் பஞ்சபூதங்களும் மகன் அகங்காராதிகளும் மூல பிரகிருதியுமாகிற இப்படி எட்டாம் விபாகம் பண்ணப்பட்ட பிரகிருதி. பிரகிருதியுடைய 24 தத்துவங்களை 24 ஒரு விபாகம், 8 இன்னொரு விபாகம், பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்கள்லயே தன்மாத்திரை வணக்கம் மன அப்படின்னு சொல்றது இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் பழக்கம். அதுக்கப்புறம் மகத் அகங்காரம் பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இவைகள் எல்லாம் பின்னா பிரகிருதி அர்த்ததான் சொல்லப்பட்ட இதெல்லாம் சமஷ்டி அச்சேதனங்கள். சமஷ்டின்னு அர்த்தம், அதாவது இந்த ஜகத்துல இப்படிப்பட்ட கேத்திரங்கள் புண்ணிய பாப ரூப கர்ம கர்மானுகூலமாக இந்த அச்சேதனங்கள் ஏற்படுறதுக்கு முன்னால இவைகளுக்கெல்லாம் காரணபூதமா முதல்ல பகவான் தன்னுடைய சரீர பூதமான மூல பிரகிருதியை இப்படி 24 தத்துவ சிருஷ்டி பண்ணானே இந்த 24 தத்துவங்களும் சமஷ்டி அச்சேதனம். இதத்தான் அந்த முதல் சோகத்தை சொல்லிடுது. அடுத்த சோகத்துல அபராய நிதஸ்தன்யா ஈயம் அபரா பிருத்திவி, அபராம என்னதும் பரா அல்ல தாழ்ந்த தான பிரகிருதி, எது இந்த அச்சேதன பிரகிருதி. இதற்கு அந்நியா பரா, இதற்காக உயர்ந்ததானே பரா என்று சொல்லக்கூடிய இன்னொரு பிரகிருதி எனக்கு உண்டு, அதுதான் ஜீவபூதான். ஜீவன் சொல்லக்கூடியதானே சேதன சமுதாயமாகிற சேதன சமஷ்டி. சேதன சமஷ்டின்னு என்ன, நாமரூப விபாகம் இல்லாமல் கர்மானுகுணமான விபாகம் இல்லாமல் தேகேந்திரியாதிகள் இல்லாமல் அப்படியே ஜீவ சமஷ்டி இல்லையா, அதுதான் பரா பிரகிருதி. ஏன் அது ஏன் இந்த அசேதன பிரகிருதி பரா அபரா பிரகிருதி, இந்த ஜீவ பிரகிருதி ஏன் பரா பிரகிருதின்னு கேட்டா, என்னதான் இருந்தாலும் ஞானாசிரயம் இல்லாத வஸ்து அபரா, ஞானாசிரயமான வஸ்து பரா. இந்த வஸ்து கேவல போக்கிய வஸ்து, அந்த வஸ்துவானது போக்திருத்துவ சக்தியுடையதான் வஸ்து. கேவல போக்கிய வஸ்துவை காட்டும் போக்திருத்துவ சக்தியுடைய போக்தாவாக இருக்கிற சக்தியுடையதான். கேவல போக்கியமா இருக்கிறத காட்டும் போக்தாவா இருக்கிறது இன்னொரு எந்த இவையும் அவையும் ஓயும் இவரும் அவரும் உவரும் எவரும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியம் காட்டும் அவையுள் தனிமுறைமா கண்ணபிதான நமுதம் சுவயம் திருவின்மனாளர் என்னுடைய சூழல்வான் எல்லாம் முடிவு போச்சு இல்லையா. சகல ஜெகத்தும் காரணபூதம், எப்படி காரணபூதம், இவையும் அவையும் புகழும் எல்லா அச்சேதனங்களும் கவர் இவரும் அவரும் உவரும் எல்லா சேதனங்களும் எவையும் எவரும் திருப்பி ஒருத்தரும் இதான் விட்டு போயிருந்தா கமிஷன் கமிஷன் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காரணம் எல்லா விதத்திலும் தானாக ஆகும் ஆகியும் அப்படிங்கிறது உபாதான காரணம், ஆக்கியம் நிமித்த காரணம், விற்பன கட்டமா ஆகிறது குதலம் கட்டத்தை ஆக்குகிறான். எவையும் எவரும் ஆகியும் ஆக்கியம் ஆகியும் சகலத்துக்கு உபாதான காரணம், ஆக்கியம் சர்வத்து நிமித்த காரணம். இப்படி உபாதான நிமித்த இருவித காரணமாக இருக்கிறது சந்திக்கிறான் சித்தித்து அதோட விளைய ஆகிய மாத்தியம் காக்கும் அவரும் தனிமுதல் எம்மா கண்ணபிரான் இதுவரைதான் என் அமுதம், என் அமுதம்னா அவர் குத்தம் போல எனக்கு நேர்ந்திய போக்கியமானவர். இந்த அமுதங்கிறது மேல லோகத்தை சாமானிய அமிர்தம் உண்டு, அந்த அமிர்தம் போக்கிய பதார்த்தம் மட்டும்தான், அந்த அமிர்தத்துக்கு போக்குவரத்து கிடையாது.
இவருக்கு வெறும் போக்கியத்தை அமுதம் மட்டும் இல்லாமல் சுவயம், சுவயம் என்னத்தோம் இல்லையா, வெறும் போக்கியம் மட்டும் இல்ல போக்தாவும் ஆனவன். ஐயா போக்கியமும் போக்தாவுமாக லோகம் இன்னொரு பதார்த்தம் இல்லையே, இவர் எப்படி ஆகிறான்னு கேட்டா இவன் போக்கியமாகவும் போக்தாவாகவும் பிரிவின் மனாளன் இல்லையா, சீர்பதியான அப்படினாலேன்னு ஏற்கனவே. ஆக இல்லையா இந்த பகவானுக்கு வெறும் போக்கிய பதார்த்தத்திலிருந்து போக்திருப்போம் அப்படிங்கிறதானே இல்லையா இருந்தது போல, இந்த அச்சித் பதார்த்தத்தை காட்டும் இந்த ஜீவனுக்கு இந்த அச்சித் பதார்த்தம் கேவலம் போக்கிய பதார்த்தம், இந்த சேதனமும் போக்தாவும் ஆனபடினால இவன் இல்லையா அந்த அச்சித் பிரகிருதியை காட்டிலும் அச்சேதன பிரகிருதி அபரா பிரகிருதி இல்லையா, இந்த சேதனம் பரா பிரகிருதி. இப்படி என்னுடைய இன்னொரு பிரகிருதி ஆகிற இந்த அபா பிரகிருதி ஆகிற மூல பிரகிருதியை காட்டும் அச்சேதனத்தை காட்டு வேறுபட்டவராக இருக்கக்கூடிய ஜீவபூதம் ஆகிற பரா பிரகிருதியானது எனக்கு உள்ளது. அந்த பரா பிரகிருதியான ஜீவ பிரகிருதியினாலதான் இந்த ஜெகத்தானது தரிக்கப்படுகிறது. லோகத்தில் உள்ள எல்லா சேதன பதார்த்தங்களும் உள்ள ஒவ்வொரு சேதனை பெருமாள் செலுத்தி அதை தரிக்கப்படும். அந்த சேதனும் சொதிஷ்டன் இல்லை, அவனும் தன்னைத்தானே தரிக்கிறவன் இல்லை, அதனால பரமாத்மா திரும்ப அவனுக்கு தான் தெரியாம அவனையும் தரிக்கிறான். சந்தாசனோ சித்ரோ தேவதா அனேன ஜீவேன ஆத்மா அனுப்பிரவிசிய நாமரூபே வியாக்கரவாணி, அந்தந்த வஸ்துக்கள் அந்தந்த நாமரூபத்தோட தரிசிப்பதற்கு பகவான் ஒரு ஜீவ சரீரகனாக எல்லா வஸ்துவையும் தருவது. பரமாத்மாவும் அந்தர்யாமியாக கொண்ட ஜீவன் அச்சேதன வஸ்துக்களை தரிக்கிறான். இப்ப இந்த ரெண்டு பிரகிருதி சொல்லப்பட்டது இல்லையா, அபரா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடியதான அச்சேதன சமஷ்டி, பரா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய சேதன சமஷ்டி, இவர்கள் ரெண்டும் ஏக சப்த வாக்கியம். ஏக யோனிஹி அப்படின்னா ஏகது யோனிஹி ஏகாந்தானி ஏகத் யோனிஹி, இந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருத்தின்னு சொல்லக்கூடிய இந்த சேதன அச்சேதன சமஷ்டிகளை தனக்கு யோனிகளாக தனக்கு காரணமாக கொண்டவை எவையோ அவைகள் தான் ஏதத் யோனிஹி, அதாவது கீழ் சொல்லப்பட்ட என்னுடையதான சேஷபூதமாக என்னால் நிரூபிக்கப்பட்ட சத்தை உடையதாக என்னுடையதாக இருக்கிற இந்த பரா பிரகிருதி அபரா பிரகிருதி சொல்லக்கூடிய இந்த சேதன அச்சேதன சமஷ்டிகளை காரணமாக கொண்டு அதிலிருந்து உண்டானதாக இருப்பதுதான் இந்த ஜகத்தில் உள்ளதான சர்வபூதங்களும். இது உபதாரக என்பதை நீ மனதில் திருடமாக தரித்துக் கொள்ளுது வரணும். அகம் கிருஷ்ண ஜெகதா பிரபவா பிரளயஸ்பதா, இப்ப எதுக்காக சொல்றான்னு கேட்டா இந்த ஜகத்தினுடையதான அத்திய கிருஷ்ண ஜெகதா இந்த கேட்டர்களுடைய புண்ணியபாப ரூப கர்மானுகுணமாக இல்லையா போக்கிய போகோகபரண போகஸ்தான ரூபமாக பரிணமித்திருக்கிறதான இந்த கிருஷ்ண எட்டயர் ஜெகத் கிருஷ்ண ஜெகதா ஆகம் பிரபவஹா. பிரபவஹா என்னதோ இதுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிறவன், உற்பத்தி ஸ்தானம் தான் என்னதோ என்னிடத்துல இருந்தா இந்த ஜெகத்து முழுவதும் உற்பத்தி ஆகிறது. பகவான் இந்த ஜெகத்தை எப்படி சிட்டிக்கிறான், பத்திரிமேலிருந்து சிட்டிக்கிறான், முன்னிய ஞானம் படைத்த என் முகில் மன்னனே அண்ணா இல்லையா, ஜெகத் சிட்டிகள் அத்தனையும் திருமேலிருந்தே பட்ட அப்படிப்பட்ட இல்லையா இந்த ஜெகத்து முழுவதும் சிட்டிக்கு ஸ்தானமாக நான் இருக்கிறேன், இவைகள் எல்லாத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமாக நான் இருக்கிறேன். அகம் கிருஷ்ண ஜெகதா பிரபவா, சரி நீ சகல ஜெகத்துக்கு திருஷ்டி ஸ்தானமாக இருந்த அப்ப சகல ஜெகத்துக்கு லயஸ்தானம் எது அப்படின்னு கேட்டா இல்லையா நான் தான் சகல ஜெகத்துக்கும் பிரளயா, பிரளயானா லயஸ் பிரபவான உற்பத்தி ஸ்தானம், பிரளயானாக்க கடைசியில் நயமடைகிற ஸ்தானம், இத்தனை ஜெகத்து கடைசியில் எங்களுக்குதான் வந்து நயமடைக்கும் இல்லையா. இப்ப பகவான் ஒரே ஒரு சின்ன பேர்ட் வெயும் இந்த ஏழாவது அத்தியாயத்தை பெருமாள் என்ன சொல்றார், ஏழாவது அத்தியாயத்தினுடைய விஷயம் பிரம்ம பிராப்தி சாதனமாகிற உபாசனம், பக்தி யோகமாகிற உபாசனம், அந்த பிரம்ம பிராப்தி சாதனமாகிற பக்தி யோகமாகிற உபாசனத்தை அனுஷ்டிக்கிறவன்
அந்த உபாசனத்துக்கு விஷயபூதனாக உபாசியனாக இருக்கிற பரமாத்மாவை உள்ளது உள்ளபடியாக அறிய வேண்டும். உபாசியபூதனான பரமாத்மாவை சுமிகளான வேதாந்தங்கள், ஸ்மிருதிகள், இத்திகாச புராணங்கள் இவைகள்லாம் நல்லா விளக்கி தந்தது. இருந்தாலும் உபாசியபூதனான பகவான் இந்தியா தன்னுடையதான பிரபு விபவத்தை தானே சொல்கிற பெருமையுடையது இந்த தியானம். அவன் அப்படின்னு சுத்திகள் சொல்றதெல்லாம் நான் நிரூபித்துக்கலாம். உபாசியமான பகவானுக்கு மோட்சார்த்தமான மோட்சத்துக்கு சாதனமாக மோட்சபலனுக்கான உபாசிக்க வேண்டிய பகவானுக்கு முதல் லட்சணம் என்ன? காரணம் புத்தியா. மோட்சத்துக்காக யார் உபாசிக்கப்பட வேண்டியது கேட்டா, எவன் சகல ஜெகத் காரண பூதனோ அவன் தான் மோட்சப்பதம். மோட்சப்பதத்துவம் ஜெகத்காரணத்துவ வியாப்தம். எவன் ஜெகத்காரண பூதனோ அவன் தான் மோட்சப்பதம். அவன் தான் மோட்சத்துக்காக உபாசிக்கத்தக்கவன். எவன் மோட்சத்துக்காக உபாசிக்கத்தக்கவனோ அவன் ஜெகத்காரணமாக. ஸ்ரீபாக்கியத்தில் முதல் அத்தியாயம் பூரா ஜகத்துக்கு காரணமான பதார்த்தம் அசேதனமோ சேதனமோ அல்ல, சர்வக்கேத்ராதி குணவிசேதனமான பிரம்மம் தான் ஜெகத்காரணம். பரமாத்மாவான புருஷோத்தம சப்த வாக்கியனான சர்வக்கேத்ராதி குணவிசிஷ்டமான பிரம்மம் தான் காரணம் அப்படிங்கிறது தான் நிரூபம். காரண வாக்கியங்களை சோதனம் பண்ணி இந்த ஜெகத்துக்கு இன்னது காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள்லாம் சோதனம் பண்ணி அவைகளில் காரணமாக சொல்லப்பட்டது சர்வக்யத்வாதி சர்வக்யத்வம் சர்வசக்தித்வம் சத்தியசங்கல்பத்வாதி குணவிசிஷ்டமான பிரம்மம் தான் இந்த வாக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டது அப்படின்னு ஜெகத்காரணவாதி வாக்கியங்கள் சுத்தி வாக்கியங்களை ஆராய்ந்து அந்த ஜெகத்காரணத்தை சொல்லக்கூடிய சுத்தி வாக்கியங்கள்ல சர்வக்யத்வ சத்தியசங்கல்பத்வாதி குணவிசிஷ்டமான பிரம்மம் தான் காரணமாக சொல்லப்படுறது, அதை காட்டில் வேறுபட்ட சேதனா சேதனங்கள் காரணமா சொல்லப்படலை அப்படி நிரூபிக்கிறது. இது ஒரு காரணத்தோடு தான் சொல்லப்படுவோம். இது அத்திவாசம் நிரூபிக்கணும்னா தேவைப்படுறதா? இப்ப அப்படி ஒரு நாலஞ்சு அத்தியாயம் கரெக்டா போச்சு. ஈட்டமேனா சப்தம் ஆனந்தமயோ அத்தியாசாது அந்த சப்தர்மோபதேசாது ஆகாச சந்திங்காது அதையேவ பிராணா ஜோதிஹி குமார் சொல்லி கரெக்டா ஆறு அதிகரணம் கரெக்டா ஜெகத்காரணவாதி வாக்கியங்கள் எடுத்து விசாரி. ஏழாவது அதிகரணம் இந்த பிராணாதிகரணம் பதர்தனம் அப்படின்னு சொல்லக்கூடியவன் ஒருத்தன் பதர்தனம் ஹதைவி ஓ தாசி இந்திர சிபரம் தாமோப ஜகாம பௌருஷேண வீத்திய திவோதாசனுடைய பிள்ளையாகிற பதர்தனங்கிறது. அவன் தன்னுடைய வீரியத்தினாலையும் பௌருஷத்தினாலையும் இந்திரனுக்கு ரொம்ப உபகாரம் பண்ண இந்திரனால ஜெயிக்க முடியாத விரோதியான அசுரர்களை எல்லாம் மகா பராக்கிரமசாலியான இந்த பிரதர்சனங்கிற ராஜாவானவன் ஜெயிச்சு இந்திரனுக்கு உபகாரம் பண்ண இந்திரனுக்கு அவனுடைய ராஜ்யம் நிலைத்தது. உடனே இந்த பிரதர்சனனே சொர்க்கத்துக்கு ஒரு ஸ்பெஷல் விசிட்டா கூப்பிட்டு இவனை அங்க சத்காரம் பண்ண எல்லா சத்காரங்களும் முடிஞ்சது. இந்திரன் அவன் சொன்ன பிரதர்சனத்தை, நீ என்ன காட்டும் பராக்கிரமசாலி மனுஷனா இருந்தாலும் என்ன காட்டும் நீ தீரன் இருந்த பொழுதும் நான் தேவனா இருக்கிறதாலும் எனக்கு சில இது உண்டு, நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ என்ற கேள்வி நான் தரேன். பொருள் கேட்கிற வர மனுஷர்கள் கேட்கிற வரங்களை கொடுப்பதற்கு தேவர்கள் சமர்த்தர்கள், அப்படிப்பட்ட தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தான் வரங்கள். அவன் சொன்னான் எனக்கு என்ன வர கேட்டதுன்னு தெரியும், எதேவதம் மனுஷா ஹிததமம் மன்னியதே தமேவமே விளம்பரம் பண்ணிக்கிட்டு. ஒரு மனுஷனுக்கு எது ஹிததமம்? எதை பெற்றால் அதுக்கப்புறம் துக்கமே கிடையாது, எதை பெற்றால் அப்புறம் நிர்வீகம் ஆனந்தமோ, அப்படிப்பட்ட ஹிததமத்தை நீ எனக்கு அதுக்கான சாதனத்தை நீ எனக்கு கொடு, அதையே நான் கேட்ட வரமா எடுத்துக் கொடுக்கிறேன். அதுக்கு இந்த என்ன பதில் சொன்னா, பிராணவஸ்து பிரஜாத்மா மாம் உபாசனை என்ன உபாசனம் பண்ணு. இந்த வாக்கியத்தை காத்துட்டு இருக்க பொருள் பிடிச்சேன் சொல்ற
இந்த சுபார உபநிஷத்துல பிரதாந்தர வித்யை அப்படிங்கிற ஒரு விஜய் கௌசிக்கு உபநிஷத்துல பிரதாந்தர வித்யை. அந்த வித்யில இந்திரன் பிரதாந்தரனை பார்த்து மா உபாச என்னை உபாசனம் பண்ணு இல்லையா. இந்திரங்கிறவன் பிரசித்தமான தேவர்களுக்கு தலைவனான ஜீவன், அவன் பரமாத்மா இல்லை. இந்திரன் யாரு? இந்த தேவலோகத்தில் இருக்கிறவர்களான தேவர்களான ஜீவர்கள் இருக்காது, சதுர்வித ஜீவர்கள்ல தேவமனுக்கு திரிய காமராதி சதுர்வித ஜீவர்கள் அவ்வளவு சார். ஆக அந்த ஜீவர்களுக்கு தலைவனா இருக்கிற பிரசித்த ஜீவபாரத்தை உடையவனான இந்திரன் பிரதர்சனத்தை பார்த்து என்ன உபாசனம் எங்க ஏகாதசி புத்தகம் உங்காதசி வேதாந்த புத்தகம் உங்களுக்கு கபில ஸ்மிருதியில சொல்ல அப்படின்னு உங்களுடைய வேதாந்தத்தில் உபனிஷத்துல தெரியும். ஆகையினால என்னது, இப்ப பிரசித்தமான இந்திரங்கிற ஜீவனுக்கு மோக்காமல் உபாசிக்கப்படும் தன்மை வந்திருக்கு. அதனால என்னது, இப்ப ஜகத்காரணத்தை இங்க வந்தியன்னு கேட்டா மோக்கமான ஜகத்தாரணத்துவமும் பிரம்மத்தை விட்டு போயிடும். எப்போ மூச்சு உபாசியத்துவம் பிரம்மத்தை விட்டு இந்திரனுக்கு டிரான்ஸ்பர் ஆகும், அப்ப ஜெகத்காரணத்துவம் இந்திரனுக்கு டிரான்ஸ்பர் ஆகிடும். எப்படி ஆகும்? எத்தனை ஜெகத்காரணம் தொத்தத்துல மூச்சு உபாசியத்துவம், இப்ப மூச்சு உபாசியத்துவம் இந்திரனுக்கு வந்துருக்கு. யார் கொடுத்தா? உபரிடத்து கொடுத்துருக்கு. அதனால சகல ஜெகத்காரணத்துவம் இந்திரனுக்கு போயிடும். அப்ப என்னாச்சு, பிரம்மம் ஜெகத்தாரணம் முன்னால சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க பிரம்மம் ஜெகத்தாரணம் இருக்கட்டும், பிரம்மமே ஜெகத்தாரணம் பெரு அயோக விவசாயம் மாத்திரம் இருக்குது, அநியோக விவசாயம் அப்படின்னா அப்புறம் அங்க பிரசித்த இந்திரன் மாமுபாசன்னு சொன்னது சரிதான். அந்த மாமுக சப்தமானது இந்திரன் தன்னை குறிக்கல, தனக்கு அந்தரியான பரமாத்மாவை குறித்து சொன்னான். அதுக்கு மேல மூணு சூத்திரங்கள்லாம் அதை நிறுத்த இப்ப அங்க எதுக்காக இருக்கும், எந்த முமுட்சுக்களுக்கு உபாசியம் அப்படின்னு கேட்டா எந்த வஸ்து ஜெகத்தாரணமோ அந்த வஸ்துவம் முமுட்சுக்கள். நீங்கள் மற்ற தெய்வங்களை நாடாதிகள் இவனையே உபாசிக்கும் போது ஆழ்வார் சொல்றது முதல்ல உன் முதல் காரணம் என்ன, ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் ஞானம் இல்லாதவன் நான் முகம் சொன்னோரு தேவர்களோடு உயிர் படைத்தான் குண்டம் போல் மணிமாடுகள் திருக்குறு போல் ஒன்று நின்று ஆதித்திரான் நிற்க மக்கள் தெய்வம் நாடுதே. மக்கள் தெய்வங்களை நாடாதிக்கு முக்கிய காரணம் என்ன, இவரைத்தான் முதல் காரணம் காரணம். அடுத்தது நாடியை வழங்கும் தெய்வம் உண்மையை முன்படைத்தான் இல்லையா. ஏன் அதுக்கு அடுத்தபடிய கிருட்டிக் சட்டாங்கிறதுக்கு அடுத்த காரணம் தேகி சர்வ ஜெகத் காரணபூதம், அடுத்து சர்வ அந்தராத்மா. அத மாதிரி உபரிட வேதாந்த பிரச்சனை இங்க பகவான் சகல இங்க உபாசியத்துவ உபாசிய உபாசதாவச்சேரகம் சொல்றது. யா சர்வேஸ்வரம் எதனால் உபாசியம் அப்படின்னு சொல்றது, சர்வேஸ்வரம் தன்னுடைய உபாசியத்துவத்தினுடைய முதல் காரணத்தை சொல்றான். நான் தான் சர்வ ஜெகத்துக்கும் காரணபூதம். சர்வ ஜெகத்துக்கு காரணபூதம்னா எப்படின்னு கேட்டா இந்த ஜெகத்துக்கு காரணமூலம் காரணபூதமான பதார்த்தங்களுக்கு தான் காரணபூதம். இப்ப இருக்கிற இந்த ஜெகத்துக்கு காரணபூதமான பதார்த்தங்களுக்கு இந்த 24 பிரகிருதியுடைய தத்துவங்கள் இந்த டேபிள் சமர்த்தி அதெல்லாம் தான் இந்த ஜெகத்தாக ஆயிருக்கு. இந்த ஜெகத்துல உள்ளதான சர்வபூதங்களுக்கும் காரணபூதமாக இருக்கிற மூல பிரகிருதி ஆகிய மூல பிரகிருதியும் அதனுடைய விகாரங்களாக 24 தத்துவங்களாக அச்சேதன சமர்த்தி அதை தனக்கு சரீரமாக கொண்டு இதை பிரித்துக் கொண்டிருக்கிறதான இந்த சேதன சமர்த்தி. இவைகள் இரண்டுமே என்னால நிரூபிதமான சத்தையை உடையதால், எனக்கு அதீனமான சத்தையை உடையதால், எனக்கு அனாமியாக சேகபூதமாய் இல்லையா என்னுடையவையாக இருக்கிறது இல்லையா. அவைகளே உண்டானது இந்த ஜெகத்தில் உள்ள சகல பூதங்கள். ஆயினால் இந்த சர்வ ஜெகத்துக்கும் நானே அகமேவ பிரபவ அயமேவ அகமேவ பிரளய அகம் கிருஷ்ணஸ்க ஜெகத பிரபவ பிரளயஸ்தான். இதுதான் இப்போ விஜயமான விஷயம்.
இதை நிரூபிக்கிறதுக்காக தான் திருடன்ற சொல்றோம். இது எப்படி கேட்டா, முதல்ல இந்திரன் தன்னை உபாசிக்க சொன்னான் அப்படின்னாக்க, இந்திரன் இப்ப உபாசனம்ங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நீர் பண்ணாலும் நான் பண்ணாலும் இவர் பண்ணாலும் உபாசனம்ங்கிறதானது அகந்த சப்தத்தால பகவான கிரகிக்கணும். ஆத்மேதிது உபகட்டந்தி கிராகயந்தித அப்படின்னு உபாசனம் பண்ற பிரகாரத்தை சூத்திரத்துல பாதராகினார் சாதிக்கிறார். நாம் அப்படிங்கிற வஸ்துவுக்குன்னு இந்த வஸ்துவை காட்டிலும் வேறுபட்ட வஸ்துவாக பரமாத்மாவை உபாசிக்காம போட்டாங்களே, பரமாத்மாவை அகம் சப்த கோச்சரமாக உபாசிக்க, முமுக்குகளுக்கு அகம் என்கிற சப்தமானது பரமாத்ம வாக்கம், சாமானிய ஜனங்களுக்கு அகங்கிறதானது பிரத்யேகாத்ம வாக்கம். ஸ்ரீவைஷ்ணவர்கள் நான் சொல்றதில்லை. ஏன் நான் சொல்றதுன்னு, நான் சொன்னா அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டேன். பிரம்மவித்துக்களுக்கு அகந்த சப்தமானது உள்ள இருக்க பரமாத்மாவுக்கு பிடிச்சது. அப்ப அகந்த சப்தமானது ஜீவனை பிடிக்காது. அப்ப திருஷ்யர்கிறார அந்த பரமாத்மாவுக்கு சேஷபூதன் என்கிற ஆச்சாரத்தால் தான் தன்னை குறிக்கிறது. அகம் சப்தத்தால் தன்னை குறிக்க முடியாது. அகம் சப்தம் எங்க போய் இருக்கும்? கடல்ஞானம் படைத்தேனும் ஞானே என்னும், கடல்ஞானம் ஆனேனும் ஞானே என்னும், கடல்ஞானம் உண்டேனும் ஞானே என்னும், கடல்ஞானம் தீண்டேனும் ஞானே என்னும், கற்கும் கல்வி கற்கும் கல்விக்கு எல்லை இளனே என்னும், கற்கும் கல்வி சாதனும் ஞானே என்னும். இப்படி நான் தான் சர்வ ஜெகத்தும் காரண பூதம், நான் தான் ஜெகத்துடைய சிருஷ்டி பிள்ளையாளிகளை பண்ணேன், நான் தான் சர்வ வேக வேக வேத்தியனாக சர்வ வித்தியில வேத்தியனாக இருக்கேன், இப்படிதான் அல்லாஹ் சொல்லிட்டே போறாரே. அங்க நான் நான் யார சொல்ற, தனக்கு அந்தராத்மாவான பகவானை நான் என்கிறேன். மூக்குவான ஞான நிற்பனாக இருக்கக்கூடியவனுக்கு அகம் என்கிற சப்தத்துக்கு பரமாத்மா சமூகம். அதனால நான் என்ன சொல்றோம், அகம் என்கிற சப்தம் பரமாத்மாவுக்கு வாசகமா போயிடுது. அப்ப இந்த ஜீவனுக்கு வாசகத்துக்கு ஒரு சப்தம் வேணும். என்ன பண்ணா, அந்த பரமாத்மாவுக்கு சேஷத்திலே நிரூபித்தனாக இருக்கிற இந்த ஜீவனை அடியே இந்த சப்தத்தால தாசங்கிற சப்தத்தால் சொல்லுவோம். நான்கு அடியேங்கிறது மரியாதைகளும், நான்கு சொன்னா கொஞ்சம் அகங்கார கர்ப்பமா இருக்கு, அதனால அடியேன்னு சொல்றோம்னு சொல்லுவோம். மின்னலை விடவார்கள் மின்னருள் சூடுவார், முன்பு நான் வந்து வந்து திருவாயூருடைய பிரவேசத்துல ஈட்டுல சாச்சிருக்கார். நான்கு அடியேங்கிறது இப்படி விவகாரம் உள்ளது இல்ல. நான்கு சப்தத்தால பரமாத்மா குறிக்கப்பட்டுவான். அதுவும் சீப பாக்கியக்காரனுடையதான பிரதான பரிசத்தின் பிரகாரம் இந்த அகந்த சப்தமானது இது அந்தராத்மாவா இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு வாக்கப்பட்டதுதான். அப்ப ஒரு ஜீவன் தன்னை எப்படி குறிக்கிறதுன்னு கேட்டா, அகந்த சப்தம் இது வேக்கன்சி இல்லை, அது பரமாத்மாவுக்கு வாக்க சப்தமா பெறுது. இப்ப ஜீவன் என்ன பண்ணணும், தன்னை எப்படி குறிச்சுக்கணும், அகம் சப்த வாசியனான பரமாத்மாவுக்கு தன்னை குறிக்கிற சப்தம் பரமாத்மாவுக்கு குறிச்சிருக்குன்னா, அப்ப தன்னை எப்படி குறிக்கிறதுனா அந்த பரமாத்மாவுக்கு இல்லையா சேஷத்துவ நிரூபிதமான தாசம் அப்படின்னு சப்திருக்கையோ இல்ல அடியே அப்படிங்கிற தமிழ் வார்த்தையாலையோ தன்னை குறிக்கணும். அப்படி இந்திரன் சொல்லியிருந்தாருனாக்க இல்லையா, சூத்திரமும் வேண்டாம், பாஷ்யமும் வேண்டாம், ஆச்சாரியும் வேண்டாம், கால்தேவமும் வேண்டாம். இல்லப்பா, மா உபாசன பரமாத்மாவை நீ உபாசி அப்படின்னு சொல்லிட்டாக்க, இங்கோ இங்க இருந்த பரமாத்மா உபாசித்த மோசம் கிடையாது. அந்த பரமாத்மா உபாசியம் இல்ல, அகம் சந்த வாக்கியனான பரமாத்மா உபாசிக்கணும். அது போன்ற அவன் பரமாத்மாவை அகம் சந்தத்தால குறித்து பிராணோக்தி பிரஜா, அவன் சொல்ற பிராண சப்தம் அவன் சொல்ற பிரஜா சப்தம் எல்லாம் பரமாத்மாவை தான் குறிக்கிறது நிரூபிக்கிறான். அப்படிப்பட்ட மாம் உபாசனம் என்ன, அது சப்தம் அது சாச்சர் என்ன, பத்து ஆத்மோபலையை சாதிச்சு என்னன்னா ஒரு வக்தான நான் சொன்ன அமரதாரை குறிக்கிறது இல்லப்பா, அத்தியாத்ம சம்பந்தம் கேட்டு
அவன் நான்கு சப்தத்தை காட்டி என்னென்ன காரியம் சொல்றாரோ அதான் அவன் செய்த காரியங்கள் இல்லை. ஏக ஏவ சாது தர்ம காரியதி ஏக முன் நினைத்தது, ஏக ஏவ அசாது தர்ம காரியதி ஏக அதோ நினைத்தது. எல்லாருடைய மனசுலையும் முகுந்து நல்ல காரியங்களை கெட்ட காரியங்களை செய்தித்து அவர்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கிறவர் நன்றி சொன்னான். அது இவனா கொடுக்குறான் பரமாத்மா என்ன ஆரோக்கிய நாதி இல்லையா அப்படின்னு சொல்லி இல்லையா. ஏழ மேல பிரஜா மாத்திராக பிராண பிராண மாத்திரை சர்ப்பிதாக பிராண மாத்திராக பரமாத்மன் ஏற்பட்ட அர்ப்பிதாக சொல்லி இப்படின்னா அந்த அகம் சப்த பரமாத்மாவை தான் புரிஞ்சு மேல மேல சொல்றான். இல்லையா அங்கேயே மேல பிரகடனை இருக்கிறதுனாங்க. மேலும் பாலதேவனும் ஒரு ரிஷி, அவர் சுத்தியில ருக்வேதத்துல பத்தாவது மண்டபத்திலையும் பிரகராஜி உபரிடத்திலையும் கட்சிமான் அப்படிங்கிற ரிஷிக்கு இதே மாதிரி வாமதேவன் உபதேசிக்கும் பொழுது தந்தை இதை பற்றி ரிஷி வாமதேவத்திற்கு பேரு அகம் மனுபவம் தூங்கிட்டு இல்லையா அகம் கட்சிமான் ரிஷி இருக்கிற அப்படின்னு அதான் சாஸ்திர கட்சியாவது உபதேசகா வாமதேவது இப்படிதான் உபதேசிக்கும். அதே மாதிரி பரமாத்மா உப்பு அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அவன் என்ன நிறுவனம் தன்னந்தாரத்தில் ஏற்பட்ட பரமாத்மா உபாசிக்கணும். இந்த உபாசியான பரமாத்மா இந்த ஜீவனோட ஒரு இன்டகிரேட்டட் பர்சன். வெறும் பரமாத்மா உபாசிச்சானா மோட்சத்தில் இவன் இருக்க மாட்டான். பரமாத்மா இருக்கும் இவரையும் பரமாத்மா பரமாத்மாவை சரீரியாகவும் இவரை சரீரமாகும். பரமாத்மாவுக்கு சரீர கூட்டமாக தன்னையும் தனக்கு சரீரியான பரமாத்மாவையும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் அப்படி உபாசனம் பண்ணாதான் அங்கே அவிதாயனுக்கு சார் பார்த்து நாங்கள் பரமாத்மா ஒன்று இருந்து அங்கே உபாசனம் அழிவோமோடும் நின்றோடும் பிரிவின் யாய் நம்பதான் முடிவில்லாத காலத்துக்கு பரமாத்மா இருந்து சேர்ந்து இருந்த நிறைய காரணங்கள் இருக்கு. இதெல்லாம் அவனுக்கு தான் எனக்கு சொல்றோம். இங்க நான் இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணாத இல்லையா அது பத்து ஹூ ஆத்மோபதேசா என்ன அத்தியாத்மம் சம்பந்த ரூபாயிருக்கு சாஸ்திர வித்யா உபதேசா ராமதேவருக்கு ஜீவ முக்கிய பிராணம் இங்கா நேற்று என்ன இல்ல உபாதா பிரைத்யாது ஆஸ்திபத்வா விசத்தம் யோகாதுன்னு மூணு சூத்திரங்கள்லாம் சூத்திரக்காரர் இப்ப இல்லை நம்ம நடந்து கொள்வோம். நம்ம எதுக்காக சொன்னோம் இதை அப்படின்னு கேட்டால் அந்த இந்திரன் அந்த அதிகரணத்துல ஜகத்காரணத்துவத்தை பத்தி பேசல, ஆனா காரணவாதி வாக்கியங்களை தான் இங்க விசாரிக்கணும் அப்படின்னு சங்கதி இருக்கு. இங்க காரணத்துவம் பேசப்படாத இடத்துல இந்த அதிகரணத்தை எப்படி கொண்டு வந்து இந்த காரணவாதி வாக்கியங்களை விசாரிக்கிற இடத்துல எப்படி இதுக்கு சங்கதி வந்தது அப்படின்னு கேட்டா, ஐயா காரணத்துவத்தை நேரடியா சொல்லாம காரண வியாப்தமான முமுக்கு உபாசியத்துவத்தை சொல்லியிருக்கு. ஆனால முமுக்கு உபாசியத்துவம் வியாப்தமான காரணத்துவம் அங்க இருக்கு. இதை கிரகிக்க முடிஞ்சா கிரகிக்கிறார், இல்லாம இந்திரனையே மறந்து போயிடா. இந்திரன் சொல்ல மறந்து இப்ப இது எதுக்காக அந்த பிரபந்தன வித்தியில அந்த இந்திர பிராணாதிகள் எதுக்காக ஒரு ஸ்மால் பிரீஃப் மென்ஷன் பண்ணோம் கேட்டால், எங்கெங்கெல்லாம் முமுக்கு உபாசியத்துவம் உள்ளதோ அங்கெங்கெல்லாம் ஜெகத்காரணத்துவம் உள்ளது. எங்கெங்கெல்லாம் ஜெகத்காரணத்துவம் உள்ளதோ அங்கெல்லாம் முமுக்கு உபாசியத்துவம் உள்ளது. எங்கெங்கெல்லாம் எத்தனை சாமானிய தேசம், ஆனா முமுக்குக்களால் உபாசிக்கப்படும் தன்மையும் ஜெகத்காரணத்துவம் இவைகள் ரெண்டுமே பரமாத்மாவுக்கு மட்டும்தான். அரியர் உள்ளான் உடல் உள்ளான் அப்படிங்கிறது முமுக்கு அது உபாசியத்துவம் இல்லை, ஏன் அது ஜீவாத்மாவின் மீதான பரிசுத்த சொரூபத்தினுடைய தன்மையை சொல்லும். அரியன் உள்ளார் உடல் உள்ளான் அண்டத்தகத்தான் உணர்ந்துள்ளார் கடிகை நாட்டுக்குள்ளார இன்பகுன்ப பெருநேர்மை ஒளியா இன்ப பெருமையோ உணர்வில் உண்பர் ஒருவனே. இந்த பாசுரம் ஜீவாத்மாவினுடைய பரிசுத்தமான ஆகாரத்தை சொல்றது எல்லாருக்கும் கதத்தில் செய்யணும். ஒருவரை எம்பருமானாருடைய காலக்கேப கோஷ்டியில சந்தேகம் வந்தது, இந்த ஜீவனுக்கு அசாதாரண சொரூபமானது அந்தரங்க சொரூபமானது ஞான சொரூபத்தும் ஞான குணகத்துவமா, ஏன்னா ஜுனோதை ஏக அப்படின்னு சூத்திரக்காரர் அப்படிதான் போறார். பாக்கியதாரன் ஸ்ரீ பாக்கியத்துல இந்த ஜீவனுக்கு சொரூபத்துடைய அந்தரங்க நிரூபணம் ஞாபகம் ஞான சொரூபனாகவும் ஞான குணகனாகவும் இருக்கிற தன்மை தான். அதே பாஷ்யக்காரர்
கட்சியத்துல வரும்பொழுது இந்த ஜீவனுக்கு அந்தரங்க பொருளும் பகல சேகமும் பகல பாரபந்தியமும் பகத்திய கிரந்தங்கள்ல ஞான சொரூபத்தை ஜீவனுக்கு சொரூபமா சொல்லி ரகசிய கிரந்தங்கள்ல சேகப்ப பாரபந்தியங்களை ஜீவனுக்கு அந்தரங்க சொரூபமா சொல்லு. இது ரெண்டுல எது அப்படின்னு எல்லாரும் சந்தேகம் பாக்கிகாரத்தை கேட்டான். பாக்கிகாரம் இது அவர்ஜி சூப்பி மேல வந்த சந்தேகம். மேலும் இது கேள்விக்கு தான் பதில் சொல்லி இந்த கேள்வி சின்னதாக்காம தன் ஆச்சாரிய மூலமா இதுக்கு பதில் சாதிச்சுன்னு சொல்லி ஆழ்வார் அனுப்பிச்சு நீ நம்ம திருக்கோட்டில் நம்பி சந்ததியில போய் இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்குவா சாதி. ஆழ்வானும் திருக்கோட்டில் நம்பி சந்ததி கேட்ட போன நம்பி இவரையும் விஜயாபனம் பண்ண கேள்வி ஆனா திருப்பி இதுவும் சொல்றோம் எல்லாத்தையும் வாங்கிட்டு சேமிச்சுட்டு தம்பியை சேமிச்சுட்டு எம்பெருமானா திருவடி எல்லாம் செஞ்சு வந்து நெடுநாளாச்சு பாக்கிதான் அது திருவடி கைக்கு வச்சுட்டு போக்குறேன். அவருடைய ஆழ்வான் இல்லையா என்னுள்ளார் என்னாலும் ஆழ்வார் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான் என்று கண்டாயே இவ்வளவுதான் பதில். ஏன் இப்ப என்னால சொல்லல என்ன இவர் இருக்கிறவர் போய் இது கேட்கணும் போட்டோபார் கொடுத்து நன்றி பண்ண கொடுக்க போறாரு. இவர் இருக்க இவர் எப்ப பார்த்து போறாரோ அப்ப சொல்லிக்கலாம் பேர அவர் கேட்ட கேட்டு பதில் இதான் கேட்டு சொன்னாங்க இது சொல்லணும் அர்த்தமா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இல்லையா இவர் என்னைக்கு போறாரோ நீங்க பதில் சொல்லுங்க தியானம் இவர் இல்லையா பரப்புறேன்னு போய் சொன்னார் உடனே அவர் இல்லையா சொல்லிவிட்டார். உடனே பரமாவும் ரொம்ப ரொம்ப ஆழ்வான் இல்லையா ஆழ்வான கூட இல்லையா புத்திமா கிடையாது இப்படியே புரிஞ்சுருந்தார். இன்னும் சந்தோஷத்துக்கு பாக்கியார் சொன்னதுக்கு வந்து இது சரி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இல்லையா அடி அடியே உள்ளான் இல்லையா எனக்குள்ள அந்தரியாமியா இருக்கான் சொல்றேன். அடியேன் உள்ளாங்கிறதுக்கு என்ன எப்படி பதம் பிரிக்கிறது அடியேனும் ஆண் இருக்கிறாங்கிறதுக்கு ஆண்கிற விகிதியே போகும். அடியேனுள் அப்படின்னா என்னுடைய ஆத்மாவிலே இல்லையா உள்ளான் அப்படின்னு அர்த்தம் அடியேன் உள்ளான் அப்படின்னா இதுல எனக்குள்ளே உள்ளான்னு என்ன உள்ளான்னு சொல்லாம அடியேன்னு உள்ளான்னு சாச்சாரு இல்லையா. இதனால ஆத்மாவுக்கு அந்தரங்க நிரூபணம் சேகத்துவம் என்னமா ராத்திரி 9 மணிக்கு பேசுறேன். ஆமா 9 மணி ஆயிடும் அவருக்கு சரி நீ எனக்கு பேசுறது டைம் இல்லை இந்த டைம் இல்லை நான் 9 மணிக்கு யாத்துலவா அதனால அறியேங்கிறதுனால கேசத்துவம் தான் அந்தரங்க நிரூபணம் தெரியுது. தனக்கு அந்தராத்மாவா இருக்கிற பகவானை அடியேன்னு சொல்லித்தக்கூடிய சேகத்துவ நிரூபிதமான ஆச்சாரத்தை சொல்லி அதுல உள்ளான்னு சொன்ன காரணத்தாலே சுவாமி அடியேன்னு சத்தமானது இல்லையா. இதுக்கு முன்னாலே திருவாமி இது 8:10 திருவாமி 2வது பாசுரம் இதுக்கு முன்னாலே 139 இருந்து ஆழ்வார் அடியேன் சத்தத்தையும் வந்துட்டேன். அரியன் சிறிய ஞானத்தான் அரியன் ஆத்மானவன் கொஞ்ச நஞ்சு அரியனா இவ்வளவு அரியன் சப்தம் ஏற்கனவே இருக்கும்போது இந்த அரியனுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். ஐயா அந்த அரியன் சப்தங்கள் எல்லாம் ஏதோ ஒரு கிரியையில் அன்வயிக்கிறதான நான் சப்தம் வெறும் ஆத்மஸ்வரூப மாத்திரத்துக்கு கிரியையில் அன்மயம் கிடையாது. சரீரத்தோடு கூடியதான ஆத்மாவுக்கு தான் கிரியா அன்மயம். அதனால கீழே சொன்ன அரியங்கிறதுலாம் சரீரத்தோடு கூட உள்ளதான ஆத்ம சப்தம். இந்த இடத்துல கிரியாண்மயம் இல்லாமல் அடியேனும் உள்ளான் வெறும் எனக்குள்ள இருக்கிறாங்க நிர்தேசம் மாத்திரமா இருக்கிறதுனால இங்க கிரியா அண்மயம் இல்லாததுனால எந்த செயல்மை அண்மயம் இல்லாததுனால இங்கு சொல்லப்படுகிற அடியேங்கிறது ஆத்மஸ்வரூபம். அதாவது ஆத்மஸ்வரூபம் என்ன இருக்கும் மற்றதெல்லாம் ஆத்மா தேகத்தோடு இருந்தாலும் இது ஆத்மா தான் ஆனா தேகத்தை பிரித்து தனியா எடுத்து பார்த்தா ஆத்மஸ்வரூபம் இல்லைன்னா சொரூபம் சொத்து வேற அர்த்தம் கிடையாது. ஆத்மாவுடைய சொரூபம் சொல்லு பங்கேற்கணும் சொல்லவே இல்லை. ஆத்மஸ்வரூபம்னா ஆத்மாவாகிற சொரூபம் மற்ற இடமே
திரித்து ஆத்மாவை மட்டும் வியூ பண்ணி பார்த்தா அதான் ஆத்மஸ்வரூபம். அத்தகைய ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மஸ்வரூபமானது இங்க விட்டு சொல்லப்பட்டது. அப்ப இதுக்கு முன்பாக இருந்த கூட கண்கட்சி வந்து பெரியவாய் இல்லையா, மாஜன் சிவந்து உள்ளே வெண்பந்தி இருக்கு சுடலிருக்கு சில சுமகர குண்டலத்தன் கொண்டல் மன்னன் நான்கு சோழர் சுழமுடியன் ஒன்றன் நிறைவாழ் அழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே போன பாதமே அடியேன் உள்ளான் இருக்கே அப்படின்னு சொன்னா இந்த பாதத்தை இன்னும் கொஞ்சம் அடியேன் உள்ளான் உடல் உள்ளான்னு தனியா சொன்ன உடலை தனியா சொன்னா இந்த அடியன்ல உடல் கிடையாது. முன்னால பில்டர் பண்ணி இப்ப டிஸ்டின் பண்ணி அடியான தனியா பிரிஞ்சு ஆத்மஸ்வரூபமா காண்பி இப்படி அடியேன் உள்ளான் அப்படிங்கிறது இந்த ஜீவன் இங்க எதுக்கு ஜீவன் சொல்லுது சொல்லணும். இதுக்கு முன்னால இருக்கும் இயங்கும் சகத்துல பெருமாள் ஆழ்வாருக்குள்ளுக்கு முந்து இல்லையா இவர் இவர் இவரை ஆட்கொள்வான் முத்து உள்ள நுழைந்து கடைசியில் இவருக்கு தான் ஆட்சி வேண்டும். இப்படி சொன்ன பெருமாளை பார்த்து ஆழ்வார் ஆழ்வார் சொன்ன இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து ஏன் இல்லாம ஆழ்வார் அடிக்கடி காம்ப்ளெக்ஸ் வந்து ஆழ்வார் பெருமாளை விட்டு அயோக்கியதாக சொன்ன அகருவர் இல்லையா வடகிழக்கு ஹிந்து முதலாய அதுக்கப்புறம் செல்வரம் இருந்து இப்படிதான் ஆழ்வார் கொஞ்சம் அழு நான் பெருமாளை அணுகுவதற்கு அயோக்கியன்னு சொல்லி கொஞ்சம் அகழ்வர். அத மாதிரி இங்க ஆழ்வார் தன்னை விட்டு இங்கு ஒரு காலம் அகலக்கூடாது என்பதற்காக இல்லையா அந்த இருத்தும் இயங்குங்க ஆழ்வாருக்கு தான் பண்ணதான காரியத்தை இப்படி அயோக்கியதாக சொன்னாங்க அகலப்போகிறாரேன்னு பயந்து ஆழ்வார் பெருமாள் ஆழ்வார் ஆழ்வு நீ எதுக்காக நம்ம அழிவா நீ நம்ம அணுகுவதற்கு நம்ம ஆட்சேபிப்பதற்கு நம்ம கைகரியம் பண்ணுவதற்கு நம்மோடு சம்சேஷிப்பதற்கு நீர் தகுதி இல்லாதவர் நீர் அதற்கு யோக்கியதை இல்லாதவர் நீ எதுக்காக விளைகிறீர் உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை தகுக்கிறார் உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் நிர்தோஷம் சமம்பரணும் என நமக்கு சமவீதத்தையும் சமமானது நமக்கு அத்தியந்த பிரீத்திகரமானது என்று சொல்லி ஆழ்வார் தன்னை விட்டு இனி அயோக்கியதாக சொன்னான் அகலாமைக்காக இல்லையா பிரத்யேகாத்மஸ்வரூபத்தினுடையதான கீழ்மையும் அது தனக்கு அவ்வளவு பிரீத்திக்கு விஷயம் என்பதையும் ஆழ்வாருடைய பிரத்யேகாத்ம சுரூபத்தை ஆழ்வாருக்கு பெருமாள் காமிச்சு இதான் நீர் அப்படி ஒன்று நீர் இல்லையா அயோக்கியத்தை சொன்னான் அகல வேண்டியது கிடையாது அப்படின்னு சொல்லி இது ஆழ்வார் நேரடியாக ஆழ்வார் பெருமாள் கூட உங்களுடைய ஆத்மஸ்வரூபத்தை அவ்வளோ வேண்டாம் சொல்லுவோம். அதனால தான் முதல்ல பெருமாள் தன்னுடைய தன்னை காட்டாமல் அதுலேயும் ஆழ்வாருக்கு பெருமாள் பெருமாள் தன்னை எப்படி காட்டணும் அவருடைய திவ்யமங்கள விக்கிரம் கீட்டகளை தான் இருக்கணும் பெருமாளையும் கூட அவனுடைய விக்கிரக வழிபாடுக்கு தான் இருக்கும். அதனால முதல்ல கண்கள் சிவந்து ஆழ்வை நம்ம பாருங்க சொல்லியிருக்கோம் அழகா இருக்கேன்னா கண்கள் சிவந்து பெரியவாள் இல்லையா வாழும் சிவந்து இல்லையா உள்ளே வெளிப்பது இல்லது சூழல் இலகு விலகு மகர குண்டலத்தான் கொண்டல் வண்ணன் சுடர் முனியன் நான்கு சோழன் முனிசாங்கன் ஒன்றங்கரை வாழ் ஆழியான் அப்படிப்பட்டவன் உங்களுக்குள்ள இருக்கேன். அப்படிப்பட்ட ஒருவர் அடியேன் உள்ளானுங்கிறது நீர் எப்படிப்பட்ட தெரியுமா இல்லையா உங்க அடியேன் உள்ளான் இல்லையா உங்க உடல் உள்ளான் தேகத்தை காட்டு வேறுபட்ட பாவசேஷபூதமான தம்மானு சொல்லிக்கிறார். இப்படி படிப்படியா முதல்ல இல்லையா அந்த பகவான் அவன் அற்புதமான திவ்யங்களை விக்கிரகத்தினுடைய வழிபாடு கூட இவருக்குள்ள இருக்கிறத காண்பிச்சு அப்ப இவருடைய ஆத்மஸ்வரூபத்தை தனியா எடுத்து காமிச்சு இந்த எந்த காரணத்தாலும் இவர் தன்னை தாட்சியா நினைச்சிருக்கார் இந்த அல்பமான ஹேயமான தேக சம்பந்தத்தினால தானே இந்த தேக சம்பந்தத்தை இவரை தனித்தனியா பிரிச்சு காண்பிச்சு இப்படி திவ்யாத்ம சுரூப இலக்கணம் என்ற காட்டம் அதுக்காக அடியன் உள்ளவர்கள் அடியன் உள்ளவர்களுக்கு உபாசனத்துக்கு சம்பந்த நேரத்துக்காக இவர் சொன்னார் கீதையில் இல்லாட்டாலும் பெற்று கொண்டிருக்கிறார். இப்ப என்னட்டால் பகவான் அகம் கிறிஸ்துவ ஜெகதா இல்லையா பிரபவா நிலையத்ததா தன்னுடைய ஜெகத்காரணத்துவத்தை காண்பிச்சார் சர்வத்துக்களும் தன்னுள்ளே கலந்து சர்வத்துக்கு தான் அந்தராத்மாவாக இருந்து
எல்லா வஸ்துக்களையும் தான் உள்ள இருந்து தரிக்கிறதான அந்த ஆகாரத்தான் சரியா காரணம். முதல்ல சர்வ ஜெகத் காரணத்துவம், அடுத்தபடியா சர்வ சரீரி, சரீரியாவது சரீரத்தை தரிப்பு. சரீரி சரீரத்தை எப்படி தரிக்கிறது? உள்ளிருந்து தரிக்கிறது, சங்கல்பத்தினால தரிக்கிறது. இந்த புத்தகத்தை தேவன் தரிக்கிறது, வெளியிலிருந்து தரிக்கிறது, அதே ஒரு பொருள் பயணம் தரிக்கிறது. உள்ளிருந்து தரிக்கல, சங்கல்பத்தினால தரிக்கிறது. ஆனால் ஆத்மா சரீரத்தை தரிக்கும் போது இது ரெண்டுக்கு வேறுபட்டதா? உள்ளிருந்து தரிக்கிறது, சங்கல்பத்தினால் தரிக்கிறது. அணுபரிமாணம் உள்ள ஆத்மா இந்த 70-80 கிலோ ஆத்மாவுக்கு எப்படி தரிக்கிறது? தன் சங்கல்பத்தினாலும் தரிக்கிறது. அதே மாதிரி ஆத்மா பரமாத்மா இந்த ஜகத்தில் உள்ள அத்தனை பதார்த்தங்களை தான் சரீரமாக கொண்டு அத்தனை உள்ளே இருந்து அத்தனை தன் சங்கல்பத்தினாலும் தரும். இதுதான் முதல்ல சர்வ ஜெகத் காரணத்துவம், அடுத்தது சர்வ சரீரம். சர்வ ஜெகத் காரணத்துவம் சொல்லி சர்வ ஜெகத் காரணத்துவம் சாஸ்திரத்துல சங்கட்டி முக்கியம் துண்டு துண்டா சொல்லப்பார். சர்வ ஜெகத் காரணத்துவத்திலிருந்து சர்வ சரீரத்துக்கு சங்கட்டி வேணும். அகம் கிருஷ்ண ஜெகதா பிரபோ பிரளயத்ததா மத்த பரபரம் தீர்ந்தது நான் இதற்கு ஜனநிலை. இதுக்கு இதுக்கு பாக்காத அதனால பாக்கிறாங்க. அடுத்த சோகத்தை ரெண்டா பிரிச்சு கேட்கணும். ஒரு சோகத்தை ரெண்டா பிரிச்சு அரை சோகத்துக்கு ஹாஃப் ஸ்லோகத்துக்கு ஹாஃப் ஸ்லோகம் தந்தனியா கேட்கணும். ஏன்னா முதல் ஹாஃப் ஸ்லோகம் ஏற்கனவே அகம் கிருஷ்ணத்த பிரபவ பிரளய சதாங்கத்தோட சங்கத்தியோட அந்த அதை சங்கடமாக கொண்டு அதுக்கு சங்கத்தியோட மைசர்வமிதம் போகும் சூத்திரைய மணிகனாக இவங்கிறது அதுக்கு அதுக்கு மேல சரி. நீதான் சர்வ ஜெகத்துக்கும் பிரபவாக பந்தி சேர்ந்தது பிரபம் பந்தி சேர்ந்து உண்டேது. எதுக்காக போனீங்கன்னாக்க இல்லைன்னா மேல சேராது. ஆமா மை மத்த பரபரம் செஞ்சது நான் எதாவது ஜனஞ்சய ஜனஞ்சய மத்தா அந்நியத்தை கிஞ்சிது நான் பரபரம் அச்சு தனஞ்சயா தனஞ்சய அர்ஜுனனுக்கு சம்போதனம் சம்போதனம் தனஞ்சயான்னு அர்ஜுனனை கூப்பிட்டு பெருமான் சொல்றார் மத்தா அந்நியத்து என்னை காட்டிலும் வேறான ஒரு பதார்த்தம் மத்தா அந்நியத்தை கிஞ்சிது என்னை காட்டிலும் வேறுபட்டதான யாதொரு பதார்த்தமும் பரபரம் நான் பரபரமா இருந்தோம் உத்கிருஷ்டமானதாக இல்லை. லோகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களுக்காகவும் உத்கிருஷ்டமான வஸ்து பரபரமான வஸ்து நான் பரபரமான வஸ்து என்னை தவிர வேறொரு வஸ்து இதை போல் என்னை போல் பரபரமான வஸ்து அல்ல. என்னை ஒழிய வேறொரு வஸ்துவானது என்னை போல் உத்கிருஷ்டமான பரபரமான வஸ்து அல்ல. பரபரம் அப்படிங்கிறது என்ன தரங்கிறது கத்தாயிரத்து டிகிரி பரம் பரபரம் பரசமம் பரபரம் என்ன லோகத்தில் உள்ள சகல வஸ்துக்களை காட்டும் உயர்ந்ததான அது பரபரமான வஸ்து. அது யாரு? நான். நீ பரபரமான வஸ்து வந்து வேற ஏதாவது ஒரு சுற்று பரபரமா இருக்கிறது தடுக்க முடியாது கேட்டா இல்ல. மத்தஹானி மத்தஹான அர்த்தம் என்னை தவிர பசில் பஞ்சமீ விபத்தி மத்தஹான்னா என்னை காட்டிலும் ஐந்தாவது எத்தனை என்னை காட்டிலும் மத்தஹா அந்நியத்து வேறொன்று பரபரம் என்னை போல சர்வத்தை காத்து உத்கிருஷ்டமான பரபரமான வஸ்துவாக நான் மத்தா அந்நியது என்னை காட்டிலும் என்னை தவிர வேறொரு வஸ்துவானது என்னை ஒழிய வேறொரு வஸ்துவானது கிஞ்சிட்டு எந்த எதுவும் மத்தா அந்நியத்தை கிஞ்சிட்டு பரபரம் நான் மத்தா பரபரம் இந்த பரபரம் மத்தகாங்கிறதோட அன்வைத்து என்னை காட்டிலும் உயர்ந்ததான வஸ்துவானது
அங்கீகரிக்கின்ற வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம் பண்ணினா என்ன ஆகும்னு கேட்டா, இவரை விட பரபரமான வேறு வஸ்து வேறு எதுவும் இல்லைன்னு சொன்னா, அப்ப இவருக்கு சமமான வஸ்து இவரை போல பரமான வஸ்து வேறு ஒன்று இருக்கு. அதனால என்ன பண்ற, மத்தகா அங்கியது மத்தகா பரபரம் கிஞ்சிது அங்கியதின்னு சொல்லாம, மத்தகா அங்கியத்தை கிஞ்சிது நான் பரபரம் அஸ்தின்னு அந்த பாரத்துக்கு வருவோம். அது பாக்கியத்தை ரொம்ப முன்னாடி இருந்தது சாஸ்திர தமிழ் சாமியோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்காரு. இப்போ மத்தகா பரபரம் கிஞ்சிது நாமியதஸ்தி நாமியது கிஞ்சிதஸ்தி நடந்தேன்னு சொன்னா, என்னை விழித்ததான வேறொரு வஸ்துவானது என்னை போல் பரபரமான வஸ்து அல்ல அப்படின்னு சொன்னா, எதிராக சொல்றேன் கேட்டாக்க, இந்த ஜகத்துக்கு இல்லையா, இந்த ஜெகத் மற்ற வஸ்துக்கள் எல்லாம் என்னில் உண்டாகி என்னில் நயமடைய போற வஸ்து. கிறிஸ்துவ ஜெகத்தை ஆழ்ந்த புதையை காட்டுறது ஒன்றுடையது தானே, இந்த உலகத்தில் உள்ள என்டையர் இல்லையா ஜெகத்தினுடைய தானே, சகல பதார்த்தங்களும் என்னிடத்திலே தோன்றி அது என்னிடத்தில் நயமடைப்பது. இதனால என்ன தெரியுது, அகம் பரம்பரம். ஏதாவது ஒரு வஸ்து என்னிடத்திலிருந்து உண்டாகாத வஸ்து இருந்தால், ஏதாவது ஒரு வஸ்து என்னிடத்திலிருந்து லயம் அடையாத வஸ்து இருந்தால், அப்ப அந்த வஸ்து என்ன போல பரம்பரம் கொடுக்கும். இங்குள்ள இருந்தாலும் நாங்க இருந்துட்டு எங்கிட்ட வந்துதான் இல்லையா உபாதம் ஒத்தாசம் வாங்கிட்டு போற காரணத்தாலே நான் இந்த ஊருக்கு வந்து புரியுது. இந்த ஊர்ல இன்னும் எனக்கு சமமான பெரியவன் சார் இருக்கணும், அவன் மினிமம் என்ன பண்ணணும், எங்கிட்ட வந்து எந்த உதாரி வாங்கிக்காதான். அப்ப அவனை என்ன போல அவன் பண்ணு சொல்ல, இந்த உலகத்துல எதிர்த்து உண்டாகாததானே கடைசியில் எதிர்த்து வந்து லயத்தை அடை எங்கிருந்து வந்து லயத்தை அடையாததான ஒரு வஸ்து உண்டாகி அது என்ன போல பரம்பரமாக இருக்கலாம். ஏன் கிருஷ்ண சேதகதா அகம் பிரபவா, கிருஷ்ண சேதகதா அகம் பிரளயம். ஏன் எதிர்த்தான உலகத்தில் உள்ள சகல வஸ்துக்களும் என்னிடத்தில் தோன்றுகிறது, என்னுடைய தெரியாத ஜெகத்தில் உள்ள சகல வஸ்துக்களும் எங்களுக்குதான் வந்து லயமடைகிறது. ஆகினாலே இல்லையா, நான் ஒருவன் தான் பரபரம், என்ன தவிர பார்த்த பரபரமான வஸ்து இன்னும் இல்லை. பெருமாள் என்னுடைய வேறொரு வஸ்து, என்னை தவிர்த்ததான வேறொரு வஸ்து, என்னை காட்டிலும் வேறுபட்டதான இன்னொரு வஸ்து, என்னை போல பரபரமான வஸ்து அல்லன்னு சொல்லணும்னா, கீழே இந்த அகம் கிருஷ்ண ஜெகதா பிரபவ பிரளயஸ்தாங்கிறது இல்லாம அது ஏறாது, அதை பத்தாம் கேட் பண்ண முடியாது இல்லையா. அர்த்தவாத வாக்கியமா போயிடும், என்ன தவிர வேற ஒருவர், என்னுடையதான வேற எந்த வஸ்துவும் என்ன போல பலதரமான வஸ்து அல்லன்னு சொன்னா அதுக்கு ஏற்று போறோம். இல்லைன்னா ஒன்றிய ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அது டாக்டரினா ஸ்டேட்மெண்ட் சுட் பி மேட் இட் எ டாக்டரின் அப்படின்னா அதுக்கு உபோதலகமான பிரமாணம் வேணும். என் ஸ்டேட்மெண்ட் பேக்கப் செய்த பிரமாணம் பிகம்ஸ் எ டாக்டரின். அதை பேக் பண்றதுக்கு அதை நிரூபிக்கிறதுக்கு பிரமாணம் இல்லைன்னா இட் இஸ் ரிமை மேஜிய ஸ்டேட்மெண்ட், இட் கெனாட் பி டேக்கன் சென்ட். இப்போ பகவான் மற்ற பரதம் சிந்திச்சு நாமியரஸ்தி ஜனந்தே, என்னை ஒழிய வேறொரு வஸ்துவானது, என்னை தவிர்த்த வேறொரு வஸ்துவானது இல்லையா, என்னை போல் பரபரமானது அல்ல அப்படிங்கிறது இல்லையா, அதுக்கு முன்னால வாக்கியத்தால் அது தேசியினால் நிரூபிக்கப்படலாம். அப்படி இல்லாமல் இதுதான் வேதாந்த விழுப்புரவாகிற, இதுதான் தாட்சிநாத வேதாந்தா அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இதை நிரூபிக்க பகவான் என்னை ஒழிய வேறு எந்த வஸ்துவும் என்னை போல பரதரமானது அல்ல அப்படின்னு சொல்லணும்னா, அப்ப என்ன பண்ணணும், மற்ற வஸ்துக்கள் எல்லாம் அவனோட தாழ்ந்தவை, மற்ற வஸ்துக்களை காட்ட அவனே உத்கிருஷ்டமானவன்கிறது நிரூபி. அதை நிரூபிக்கிறது இங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட, கிருஷ்ணஸ்ய ஜெகதா இல்லையா, இந்த என்டையர் யூனிவர்ஸ் இதுல உள்ள சகல பதார்த்தங்களும் என்னிலிருந்து தான் உண்டாகின்றன, என்னிலே இருந்தான் லயமாகின்றன, இவைகளுக்கு உற்பத்தி ஸ்தானமும் நான் தான், இவைகளுக்கு லயஸ்தானமும் நான் தான் சொன்னா, இவர்களுக்கு இருந்து உற்பத்தியாகி கடைசியில் இவர்களுக்கு வந்து லயமடையக்கூடிய சுத்தல் இவரை காட்ட இவரை போல பலதரமாக அதுதான் இந்த கிருஷ்ணமான ஜெகத்தில் உள்ள என்னுடைய சகல பதார்த்தங்களும் என்னிடத்திலிருந்து தான் உண்டாகின்றன, கடைசியில் என்னிடத்திலிருந்து தான் லயமடைகின்றன, இப்படி சகல ஜெகத்தின் உற்பத்தி
சத்துவத்துக்கும் லயத்துக்கும் ஸ்தானமாக ஹேதுவாக நான் தான் இருக்கிறேன் என்கிறபடியால் நான் தான் பரப்பரம். என்னை எழுதிய வேறொரு வஸ்துவானது என்னை போல் பரப்பரமானது இல்லை. தனஞ்சய அர்ஜுனா மத்தகா இல்லையா, என்னிலிருந்து அந்யஹா அந்யது வேறுபட்ட மத்தகா அந்யது மத்தகாங்கிறது பரபரம் முழுவதும் அன்பிட்டுனா சரியா வராது. என்ன சரியாதுன்னா அப்புறம் காட்டுறது மத்தகா அந்யது என்னை காட்டிலும் வேறுபட்ட கீழ்கிட்டு யாதொரு வஸ்துவும் பரபரம் என்னை போல பரபரமானது பரபரமாக நாசி இதான் என்ன என்னை தவிர என்னையுடைய வேறு எந்த வஸ்துவும் என்னை போல பரபரமானது அல்ல. என்னை போல பரபரமா இருக்கணும் அதுவும் ஏதாவது எல்லா சகல வஸ்துக்கும் பிரபவமாகவும் பிரளயமாகவும் இருக்கணும் அல்லது சந்தேகம் அந்த வஸ்து என்ன பிரளயமாகவும் என்ன பிரபவம் கொள்ளாது இண்டிபெண்டன்ட் வஸ்துவாவது நான் கொடுக்கறதா எல்லாரும் கொடுக்கறவா இருக்கும் அது இல்லாட கூட எங்கிட்ட வாங்குறவனா இருக்கும் அப்படி இருந்தா ஓரளவு தெரியும். அப்படி இல்லாமல் இந்த லோகத்துல என்ன போல எந்த வஸ்துவும் கிறிஸ்தவத்தை ஜெகத பிரபவமாகும் பிரயமாகும் இல்லை. அதுக்கு அது போகட்டும் எந்த வஸ்துவும் என்னை பிரபவமாகவும் பிரளயமாகவும் கொள்ளாமல் ஒரு சூழ்நிலை ஆகினால இந்த லோகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் அபேட்சிக்க நான் பரப்பேன். ஆகினாலே மத்தகா அங்கியது என்ன தவிர வேறுண்டாகிறேன் கீழ்த்து யாதொரு வஸ்துவும் பரதரம் என்னை போல பரதரமாக இல்லை. இந்த ஸ்லோகத்தை மத்தகா பரதரம் இருக்கிறதையே அன்பு சொன்ன மத்தகா என்னை விட பரதரம் இல்லையா, பரதரம்னா எந்த பாட்டும் இன்னும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடியவன் இல்லையா அந்நியத்து நகிஞ்சிது அப்படின்னு சொன்னாக்க என்ன மத்தகா பரதரகா நகிஞ்சிது என்ன காட்டும் உயர்ந்தவன் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க எனக்கு சமமான உயர்வுடையவன் ஒருத்தன் இருக்கான் சொல்ற. அதனால அந்த அன்பயத்தை தவிர்த்து பாக்கியக்காரர் மத்த பரதரம் நான்கியத்தை கிஞ்சிதற்கு மத்தகா அந்நியத்தை கிஞ்சிது பரதரம் நான் இந்த மத்த பரதம் நான்கியத்தை கிஞ்சிதற்கு ஏங்கிட்டு இப்படி என்னுடைய சர்வ காலத்தும் மட்டும் என்ன பரபரமாக பண்றது நினைச்சாரு. முதல்ல தன்னுடைய பரபரப்பத்துக்கு ஜெகக்காரணத்துவத்தை காரணமா சொல்லி எடுத்து அதுக்கப்புறம் அந்த பரபரப்பத்துக்கு அது மட்டும் காரணம் இல்ல இந்த ஜெகத்துல உள்ள எல்லா பதார்த்தங்களையும் தரிக்கிறவனும் நான் தான். வெறும் சிட்டி பிரயாணிகளுக்கு காரண பூதனாக மட்டும் இல்ல இந்த வஸ்துக்கள் இருக்கிற காலத்துல இந்த வஸ்துக்களை எல்லாம் தரிப்பவனாகவும் நான் தான். என்னுடைய பரபரப்பத்துக்கு ஒரு காரணம் கிறிஸ்தவ ஜெகதா பிரபவா பிரயான் அதுக்கு மேல என்னுடைய பரபரப்பத்துக்கு காரணம் அதுக்கு மேற்பட்ட காரணம் என்னன்னு கேட்டா இந்த சகல பதார்த்தங்களையும் அவர்கள் உள்ள காலம் பூராவும் அவர்களுடைய சத்தா காலம் பூராவும் அந்த வஸ்துக்களை நான் தான் தரிச்சுட்டு இருக்கேன். இந்த ஜெகத்தில் உள்ளதான சமஸ்த பதார்த்தங்களை என்னுடையதான சகல பதார்த்தங்களையும் நான் தான் வாங்கிக் கொண்டிருக்கேன். ஏன் மை சர்வமிதம் மையினாக்கு என்ன அர்த்தம் என்னிலேதான் இந்த ஜெகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் உள்ள என்னுடைய இந்த ஜெகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் என்னால் தான் தரிக்கப்படுது. மை அப்படின்னு சத்த விபத்திக்கு என்ன அர்த்தம் மையிங்கிறது அதிகரண காரகம் அதிகரணம்னா என்ன அர்த்தம் இருப்பிடம் இல்லையா இருப்பிடம் அதிகரணமாவது ஒரு வஸ்துவை இல்லையா அதுக்கு ஆச்சரியமா இருந்து தாங்கும் அதிகரணம் ஆசிரியம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அதுக்கு இருப்பிடமாக இருந்து அந்த வஸ்துவை தரிக்கும். மை சர்வமிதம் சோகம் சர்வமிதம் மை இந்த வஸ்துக்கள் எல்லாம் எதிரேதான் உள்ளதாக இருக்கும். இந்த வஸ்துக்களை எல்லாம் நாம் தான் தரித்துக் கொண்டிருக்கோம். இந்த வஸ்துக்களை நீ ஒன்றும் தரிக்கலாம் தெரியலையே நீ தரிக்கிறதா இருந்தாக்க இந்த டேபிள் இருக்காது அந்த டேபிள் தரிக்கிறது நல்லா தெரியும் டேப் ரிகார்டர் அந்த டேபிள் ஆனது இந்த டேப் ரிகார்டர் சுத்தி அதுக்கு வெளியில் இருந்து அது தெரிஞ்சிருக்கு. எப்பவும் ஆதேயமான வஸ்துவானது ஆதாரமான வஸ்துவது தெரிஞ்சுக்கொள்ள லோகத்தை எல்லாம் தெரிஞ்சு வைக்க மாட்டேன். நீயோ எல்லா வஸ்துவும் ஆதாரமாக நீ கண்ணிலேயே தெரியும் இல்லையா
தரிக்கப்படுகிற வஸ்து மட்டும் கண்ணுக்கு தெரியுது, தரிக்கிற வஸ்து அது கண்ணுக்கு தெரியலையே. அதனால நீ எல்லா வஸ்துக்களையும் தரிக்கிறேங்கிறது நான் எப்படி ஒத்துக்கிறது? பகவான் தன்னுடைய பரபரத்துவத்துக்கு வெறும் பிரபவ பிரளயக்கும் சிருஷ்டி பிரளயாதிகளை மட்டும் தவிர எல்லா வஸ்துக்களையும் தான் அவைகளை தான் தரிப்பதையும் காரணமாக எல்லா வசூலையும் நீ தரிக்கிறேங்கிறதுல கொஞ்சம் டிஸ்பியூட் இருக்கு. பாருங்க லோகத்துல இந்த தரிக்கப்படுகிற வஸ்துக்கள் எல்லாம் தரிக்கிற வஸ்துவை ஆசிரியமாக கொண்டிருப்பது தெரியுது. தரிக்கப்படுகிற வஸ்து வேணா சில சமயம் கண்ணுக்கு மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க இல்லையா, தரிக்க அப்ப தரிக்கப்படுற வஸ்து வேணா மறையும் இல்லையா. தரிக்கிற தாரகமா இருக்கிற வஸ்து லோகத்துல இல்லையா எப்பவும் பிரகாசமா இருக்கு. கிண்ணத்துல எண்ணெய் ஊற்றினாங்க, எண்ணெய் கிண்ணம் தாரகமாகவும் கிண்ணம் எண்ணெய் தார்ஜியமாகவும் இருக்கு தெரியுது. கிண்ணத்துல வேற ஒரு மூணு மூணு மூட்டாக அப்ப கூட தாரகமா இருக்கு கிண்ணம் தெரியுது, தார்ஜியமான பதார்த்தம் தெரியல. அதனால தாரகமான பதார்த்தம் கண்ணுக்கு தெரியாம இங்க இருக்குதுங்கப்பா. தரிக்கப்படுகிற அதேயமான பதார்த்தம் தான் ஆதாரமான பதார்த்தத்துக்குள்ள இருக்கு. நீ சொல்றது புரியலையா? பெருமாள் சொன்னா நீ சொல்ற மாதிரி தாரகமான பதார்த்தம் வெளியில் இருந்து தெரியணும், தாரியமான பதார்த்தம் தான் ஆதேயமான பதம் உள்ளதான் மறைஞ்சிருக்கணும். நீதி இல்லை நான் சொன்ன கேளு இல்லையா. லோகத்துல இந்த மணிகளை எல்லாம் நூலில் போட்டிருக்கான் இல்லையா, இந்த மணிகளை எல்லாம் ஆதாரமா வந்து எது தெரிஞ்சது நூல் தான் இல்லையா. நூல் பார்த்துருக்குமா என்ன? அப்ப சித்த வெளியே திட்டம் வரும், சித்த வெளியே தான் திட்டம் வரும். தரிக்கிறாங்க திட்டாந்தமே சொல்லியாக்க அது சரியா எப்படி திட்டம் வரும் எப்படி? அதாவது இப்ப பெருமாள் இப்போ இல்லையா பெருமாள் நானா எல்லாத்துக்கும் தாரகம், எல்லா வசமும் எனக்கு ஆதாயம் சொல்றான். இதை ஒரு என்னப்பா ஆதாரமான வசு கண்டுக்கு தெரியாம ஆதாயமான வசு மட்டும் கண்டுக்கு தெரியுது, இது மாதிரி உண்டா லோகத்துல இல்லையா? அது எப்படி ஆதாயமான வஸ்து கண்ணுக்கு தெரியும் போது ஆதாரமான வஸ்து கண்ணுக்கு தெரியலன்னா இல்லையா, நான் தான் ஆதாரமா இருக்கு கண்ணுக்கு தெரியாத வஸ்து நான் சொன்னேன் எப்படி? ஒரு பத்து பேர் போட்டோ எடுக்க இந்த போட்டோ தான் இருக்கேன் எங்கன்னாக்க இது மாதிரி அது நான் வந்து ஒரு கட் ஆகிடுது அதுக்கு வெளியே நான் இருக்கேன் இந்த இடத்துல நாங்க போட்டோ வெளியே வருது. அது மாதிரி கண்ணுக்கு தெரியாதவங்க சொன்னீங்க அது எப்படி இல்லையா? தாங்கிற பதார்த்தம் கண்ணுக்கு தெரியாமல் தாங்கள் படுகிற பதார்த்தம் வந்து எப்படி கண்ணுக்கு தெரியும்? தாரகமான பதார்த்தம் கண்ணுக்கு தெரியாம ஆதாயமான பதார்த்தம் வந்து கண்ணுக்கு தெரியும் கேட்டா தெரியும் தம்பி எப்படின்னு கேட்டா அதுதான் சூத்திரைய மணிக்கன ஆகிட. மணி எல்லாம் ஆதேயம், அதுல இருந்து சூத்திரம் உள்ள போற நூல் தான் ஆதாரம். நூல் தெரியாதவையில மணிதான் தெரியும். நிறைய மணி எடுத்து ஒரு நூல்ல போட்டு மாலையா பண்ணா மாலையா பண்ணார் இல்லையா, மணிமாலை தான் இருக்கு அப்படியே நூல் மாலை நூல் அந்த மணிக்குள்ள போறது, நூல் தான் அந்த மணியை தரிக்கிறது. ஆனா தரிக்கிற நூல் வெளியில தெரியல, என் மணி தான் வெளியே. அந்த மாதிரி இந்த லோகத்தை நான் எல்லா வசூலும் தரிக்கும்போது சூத்திரம் மணிகணங்கள் போல மணிகணங்கள் போல இந்த சேதனா சேதனங்கள் சகல பதார்த்தங்கள் இருக்கு அதுக்கு உள்ள போகிற நூல் மாதிரி தான். முதல்ல இப்ப இந்த மூணு அரசோகத்தையும் சங்கத்தின் அகம் கிருஷ்ண சேதகத்தை பிரபவ பிளையத்தான் மத்த பரபரம் செஞ்சு நானே அதனால ஒண்ணு பரபரமா போயிருங்க அப்படின்னா இன்னும் இருக்கு அந்த பரபரத்துக்கு இன்னொரு காரணம் இல்லையா, மை வர்வகிதம் புரோதம் சூப்பிரிய மனிதன காரணத்தம் தாரகத்தம் இது ரெண்டு நாளையும் வளர்ந்து பரபரப்பும். அதனால அரவசம் பிரிச்சு வியாக்கியம் ஏதத்யோனி பூதானி கர்மாணி சுபதாரி இது வரும் உள்ள முதல்ல ரெண்டரை ஸ்லோகம் எதுக்காக? அகம் கிருஷ்ணச்சேதகா பிரபவ பிரளயஸ்ததான். அகம் கிருஷ்ணச்சேதகா பிரபவ பிரளயஸ்ததாங்கிறது எதுக்காக? மத்த பரவம் நான் நிதிக்கின்றேன். இந்த மத்த பரவம் வந்து இந்த சர்வேஸ்வரனுடைய சர்வத்தா பரபரத்துக்கு ஒரு கால் ஜெகத்காரணத்துவம், இன்னொரு பால் அதுக்கு ஒரு ஆசிரியம் பிரபவத்தம் பிரளயத்துவம், இன்னொரு ஆசிரியம் தாரகம். மத்த பரபரம் நான் இது சிந்தித ஜெய
மைதர்வமிதம் புரோதம் சூத்ரே மரிகணா இதை பாக்கி நான் சொன்னேன்.